One voice நேயர்களுக்கு வணக்கம். Today we have the top political analyst Mr. Rishi அவர்கள். Rishi வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். சூப்பர் ரிஷி. இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து பஞ்சாபோட ஃபியாஸ்கோ. என்னதான் நடந்துட்டு இருக்கு பஞ்சாப்ல? என்ன பயங்கரமான ஒரு கலைபெரியா இருக்கே, எப்படி பாக்குறீங்க? இட் இஸ் நியர் பவர் ஸ்ட்ரகிள். காங்கிரஸ் பார்ட்டியில சகஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இவ்வளவு சகஜமா நடக்குங்கிறத யாரும் எதிர்பார்க்கல. வித்தின் 70 days வந்து எக்கச்சக்க டர்மாயில் நடந்துச்சு. ஜூலை மந்த் வந்து சித்து மாநில காங்கிரஸ் தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறமே அமரிந்தர் சிங்கும் சித்துக்குமான ஃபைட் வந்து டு தி கோர் போயிடுச்சு, டு தி டாப் லெவல் போயிடுச்சு. லெஜிஸ்லேட்டர் மீட்டிங்கை கூட்டி அமரிந்தர் சிங்கை பதவியிலேருந்து நீக்கிறதுக்கே சித்து முயற்சி பண்ணாரு. அதுக்கு முன்னாடிதான் அமரிந்தர் சிங் ரிசைன் பண்ணாரு. குறிப்பாக என்ன ஒரு பாயிண்ட்னா, அமரிந்தர் சிங்கு சித்துக்கு வந்து பிரியங்கா காந்தி ராகுல் காந்திட்ட ஒரு ரேப்போ இருந்தது. சித்துவுக்கு வந்து ஒரு யங்ஸ்டருங்கிற மாதிரி பிரியங்கா காந்தி ராகுல்கிட்ட ஒரு ரேப்போ இருந்தது. அமரிந்தர் சிங்க்கு சோனியா காந்தியோட ஒரு ரேப்போ இருந்தது. சோனியா காந்தி வந்து இந்த மாதிரி ஓல்டு கார்ட்ஸை மதிக்கக்கூடியவங்க. நீங்க ஹரியானால பாத்தீங்கன்னாலும் பூபேந்தர் சிங் ஹோடாவுக்கும் அசோக் தன்வருக்கும் பிரச்சனை வரும்போது சோனியா காந்தி தான் இன்டர்வென் பண்ணி, இல்ல ஹோடா தான் நமக்கு கரெக்ட், ஹோடாவால தான் பார்ட்டிய கொண்டு போக முடியுங்கிற ஒரு பாயிண்ட சொல்லி கூடவே சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்தினாங்க. அதே மாதிரிதான் எல்லா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்த பிரச்சனைகள் வரும்போது சோனியா காந்தி அதுல கரெக்டான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. பட் ராகுல் காந்தி வந்து ஹி வில் லெட் டவுன் ஓல்ட் கார்ட்ஸ். அவர் வந்து ஒரு யங் அது பாயிண்ட் இல்ல, யங் மைண்ட் செட். அவர் அது அவரோட எண்ணம் அப்படி கிடையாது. ஹூம் அவர் ஐ எம் பாயிண்டிங் ஷுட் கால் தி ஷாட்ங்கிற மாதிரி அவருடைய எண்ணம். அமரிந்தர் சிங் ஒரு 50 இயர்ஸ் பொலிட்டிக்கல் நாலேஜ் கொண்டவர், 50 இயர்ஸ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர், ஒரு பெரிய அரச குடும்பத்தில இருந்து வந்தவர். தே பிலாங் டு ராயல் ஃபேமிலி. குறிப்பா அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர்லயே ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லணும்னா அவரு அருண்ஜேட்லி அமிர்ஸ்டர்ல தூக்கடிச்சதுதான். அந்த அளவுக்கு ஹி வாஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் பர்சன். பொதுவாகவே வந்து நீங்க பஞ்சாப் அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட் வில் பி சீக்ஸ் வித் ஹிந்துஸ், குறிப்பா ஜாட் சீக்ஸ் வித் நான் ஜாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அது போகும். ஜாட்ஸ் வந்து அங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கம்யூனிட்டி. மோர் தென் பிராமின்ஸ் ஜாட்ஸ மதிக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஜாட்ஸுக்கு பவர் உண்டு. அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி. அமரிந்தர் சிங்கும் அதே கம்யூனிட்டி தான், சித்துவும் அதே கம்யூனிட்டி தான். இப்போ சிஎம்மா இருக்க சரண்ஜித் சன்னி வந்து ஹி பிலாங் டு சாமர், அது வந்து தலித் கம்யூனிட்டி. உண்மைதான். இதுல வந்து நீங்க குறிப்பா இந்த சிந்து சீக்ஸ் பிரச்சனைகள்ல ஆரம்ப புள்ளி எங்க வருதுன்னா 1984 ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். அதுல வந்து இந்திரா காந்தி சீக்கியர்களுக்கு எதிராக பொற்கோயிலுக்குள்ள உள்ள வந்து ஆபரேஷன் நடத்தாங்கிற பிரச்சனையில இந்திரா காந்தி வாஸ் அசாசினேட்டட். அதன் பிறகுதான் வந்து இந்த சீக் ஹிந்து டிவைடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. குறிப்பா அவங்க டெத் அசாசினேஷனுக்கு அப்புறம் நடந்த கலவரத்துல வந்து எந்த அளவுக்கு அது டீப்பன் ஆச்சுன்னா, ஆர்எஸ்எஸ்ஸும் காங்கிரஸோட சேர்ந்து சீக்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு அது போச்சு. ஆர்எஸ்எஸ் காங்கிரஸோட ஒர்க்கான இன்ஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்ப குறைச்சல். அதுல ஒரு இன்ஸ்டன்ஸ் என்னன்னா வந்து இந்த சீக்ஸ்க்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து அந்த கலவரத்தை நடத்தினதுதான். மற்றபடி ஆர்எஸ்எஸ் நாட்டுக்காரர்கள் இயக்கணும்னாலும் அங்க பிரச்சனைங்கிறது சீக்ஸ் வித் ஹிந்துஸ் தான். அந்த பிரச்சனைங்கிறது அங்கேயா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஜார்க்கண்ட்ல கிட்ட இருக்கிற இடங்கள்ல நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க காங்கிரஸோட சேர்ந்து இந்த தாக்குதல்கள் நடத்திருந்தாங்க. அங்கதான் பஞ்சாபுடைய பாலிடிக்ஸே மாறுச்சு, சீக்ஸ் வித் ஹிந்துஸ்ங்கிற ஒரு ஸ்டான்ஸ் வந்தது. குறிப்பா சொல்ல போனோம்னா, இத்தனை ஆண்டுகளா பாஜக அங்க வளராம இருக்கிறதுக்கு காரணமே அந்த சீக்ஸ் வித் ஹிந்து டிவைட்ல வந்து ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் அவங்களால எடுக்க முடியல. அவங்க வந்து சீக் ஒரு டாமினேட்டட் பார்ட்டியான அகாலிதள கூட்டணியில இருந்தாங்க. பட் அவங்களுடைய பேஸான ஹிந்துஸ் அதோட ஜெல் ஆகாது. ஸோ அல்டிமேட்லி காங்கிரஸுக்கு தான் அந்த ஹிந்துவுடைய ஹிந்துஸுடைய சப்போர்ட்டுங்கிறது வருது.
அட் த சேம் டைம் அமரிந்தர் சிங் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஜாட் சீக்கும் போது ஒரு செக்ஷன் ஆஃப் சீக்ஸ் உடைய ஓட்டையும் காங்கிரஸ் எடுத்து அங்கே காங்கிரஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. காங்கிரஸ் தோத்த போன 2014-19 எலெக்ஷன்ல கூட மெஜாரிட்டி சீட்ஸ் பஞ்சாப்ல வந்துருவாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்தவரை. ஸோ இந்த ஃபார்மால தான் பஞ்சாப் பாலிடிக்ஸ்ல காங்கிரஸ் நம்பர் ஒன்னா வந்தது. இந்த பாயிண்ட்ல தான் பாஜக வந்து தமிழ்நாடு மாதிரி பஞ்சாப்லயும் வளராம போய் ஸ்டாக்னேட் ஆனது காரணம், 5-6% ஸ்டாக்னேட் ஆனது காரணம். எப்படி பாலிடிக்ஸ் ஃபர்தரா டெவலப் பண்றது, ஆன்டி சீக்கா இல்ல ஆன்டி காங்கிரஸ் சம, இந்த ரெண்டு பாயிண்ட்குள்ள சிக்கி தவிக்குது பாஜக. அந்த பாயிண்ட்ல தான் ஆம் ஆத்மி ரோல் எடுக்கிறாங்க. ஆம் ஆத்மி வந்து ஹிந்து ஃபேஸ கொண்டு, ஹிந்து பேஸ் வித் சீக் ஃபேஸ், ஹிந்து பேஸ் வித் சீக் ஃபேஸ்ங்கிற ஒரு ஃபார்முலா அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து சித்துவை 2017 வந்து சிஎம் என்ன சொல்லுவாங்கிற எதிர்பார்ப்புல அது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி. சித்து வந்து ஆம் ஆத்மிக்கு நான் போயிடுவேன்னு சொல்லி மிரட்டி பாஜக ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கிட்டு காங்கிரஸுக்கு போய் எம்எல்ஏ சீட் வாங்கின. இன்னைக்கு அமரிந்தர் சிங் போட்டிருக்காரு இல்லையா அவர் ட்வீட், ஹி இஸ் த மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பர்சன் ஃபார் தி ரோல்ங்கிற ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இல்லையா, அதோடைய ஒரு ஓவிய விளக்கமா அவரை பிறந்தாரு. ஆம் ஆத்மியை காட்டி பிஜேபியில பவர் பாலிடிக்ஸ் பண்ணி ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கினாரு, அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல போயிட்டு எம்எல்ஏ சீட் வாங்கினது. அந்த அளவுக்கு ஒரு அன்ஸ்டேபிள் பர்சன் ஆம் ஆத்மி. அந்த மாதிரி ஒரு ஹிந்து பேஸ் இன்னைக்கு ரிசைன் பண்றதுக்கு காரணமே வந்து நவ்தோத் சிங் சித்து தான் சொல்றாங்க, அதுதான் உண்மையா? கண்டிப்பா அதுதான் உண்மை, கண்டிப்பா அதுதான் உண்மை. கட்சியில பவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு. நான் அந்த ஒரு பாயிண்ட் என்ன, அந்த ஆம் ஆத்மி இப்ப அந்த ரோல் எடுக்கிறாங்க. லாஸ்ட் டைமே அவங்க சித்துவை சிஎம் பேச ப்ரமோட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆம் ஆத்மி இன்னும் நல்ல பொசிஷனுக்கு வந்துருக்கலாம். இப்ப அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போறாங்கிறத பாக்கணும். ஆம் ஆத்மி பிகாஸ் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆம் ஆத்மியுடைய ஃபோர்ஸ் குறைஞ்சிருச்சு, 6-7% வந்துட்டாங்க. ஸோ திருப்பி ஜம்ப் அப் ஆகலாம்ங்கிறத பாக்கணும். இதுல நீங்க கேட்ட கேள்வி வந்து அமரிந்தர் சிங்கோட ரெசிக்னேஷன் கேட்டீங்க. காங்கிரஸை பொறுத்தவரத்துலயும் காங்கிரஸ் பிரதேஷ் கமிட்டி பிரசிடென்ட் தான் வந்து ஹைகமாண்டுக்கு கேண்டிடேட்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு 6 months எலெக்ஷன் வருது. ஸோ நவ்ரோஜி சிந்து தான் கேண்டிடேட்டை அசைன் பண்ணியாங்களும். ஸோ நேச்சுரலி எல்லா சிட்டிங் எம்எல்ஏஸும் சித்து பின்னாடி தானே அலைவாங்க. அவர் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அமரிந்தர் சிங்கை பதவியிலிருந்து நீக்கிட்டாரு. ஆனால் அவர் அந்த இடத்துல பண்ண தப்ப அவர் அவரத்திலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாரு. அவர் நினைச்சது இது நடந்துச்சுன்னா அடுத்து நம்மளதான் சிஎம்மா சொல்லுவாங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. பட் அந்த இடத்துல அமரிந்தர் சிங் என்ன பண்ணிட்டாருன்னா, சித்துவை தவிர்த்து வேற யாரு சிஎம்மா இருந்தாலும் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன், நான் ஒதுங்கிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அமரிந்தர் சிங் சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல சோனியா காந்தி என்ன பண்றாங்க, கட்சி பாதிக்காம இருக்கணும்னா நம்ம வேற ஏதாவது ஒரு நியூ ஃபேஸுக்கு போயாகணும்னு சொல்லி அமரிந்தர் சிங் லாயலிஸ்டா இருந்து சரண்ஜித் சன்னிய சிஎம்மா கொண்டு வராங்க. சரண்ஜித் சன்னி வந்து அமரிந்தர் சிங்கோட லாயலிஸ்டா, அமரிந்தர் சிங் கேபினெட்ல இருந்தவங்க. அமரிந்தர் சிங் காங்கிரஸ் பஞ்சாப் காங்கிரஸ்ல பெரிய லெவல்ல இருக்கும் போது சரண்ஜித் சன்னி தான் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு அமரிந்தர் சிங் லாயலிஸ்ட் தான் அவர். ஸோ அப்படி ஒருத்தரை போடலாங்கிற முடிவுக்கு ஹைகமாண்ட் வராங்க. இதனுடைய விளைவு என்னாவது, சித்துக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு போயிடுச்சு. சித்து வந்து அமரிந்தர் சிங்கை டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணி அவருக்குமே லாபம் இல்லாம போயிடுச்சு. அவர் ஒழுங்கா இண்டிபெண்டன்ஸோட வெயிட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் 6 months கேச்சு வந்திருக்கும். பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவருங்கிற முறையில வந்து அவர் சிஎம் கேண்டிடேட்டாவே வந்திருக்கலாம். ஆனா அவசரப்பட்டதுடைய விளைவு அவருக்கும் அது இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் வந்து இன்னைக்கு சித்துவும் ரிசைன் பண்ணிருக்கிறாரா? அது அவர் சொல்றதுக்கு இப்ப என்னதான் ரீசன், அவர் சொல்ற ரீசன் வந்து போர்ட்போலியோ அலோகேஷன்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, இது போர்ட்போலியோ அலோகேஷன் உப்புக்கு சப்பா சொன்ன மாதிரி இருக்கே. ரொம்ப உப்புக்கு சப்பா சொன்ன மாதிரிதான் இருக்கு. போர்ட்போலியோ அலோகேஷன்ல 6 months கவர்மெண்ட்ல ஒரு மேட்டரா சொல்லுங்க. விளைவு அவர் அதோடைய பலன் அனுபவிக்கிறாரு. இந்த இது என்ன நிலைமை கொண்டு போயிடுச்சுன்னா, 6 months கழிச்சு வர எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் ஜெயிக்குங்கிற அளவுக்கு ஒரு பொசிஷன் இருந்தது. காரணம் அங்க ஃபார்முலாஸுக்கு எதிராக ஜாட்ஸ் மத்தியில ஹெவி கோபம் இருந்தது. அது வந்து காங்கிரஸுக்கு சாதகமாக தான் ஒர்க் அவுட் ஆகும், காங்கிரஸுக்கு வந்து கொஞ்சம் ஹிந்து சப்போர்ட்டும் உண்டு, இந்த பாயிண்ட்ல ஜாட்ஸுடைய ஓட்ட ஒரு 50% அவங்க எடுத்துட்டாலும் கண்டிப்பா காங்கிரஸ் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அமர்ந்து
ஆல் அவுட் இந்தியாவே இருந்தது. இப்போ எல்லா அனலிஸ்டும் எல்லாம் சொன்னாங்க, சிப்பாலஜிஸ்ட் எல்லாம் சொன்னாங்க, பிஜேபி ஹைகமாண்ட்லயே அந்த மாதிரியான எண்ணம் தான் இருந்தது. காங்கிரஸ் தனக்குள்ளேயே செஞ்சுக்கிட்ட செயல்களால இன்னைக்கு சிஎம் ஃபேஸ் இல்லாம காங்கிரஸ் கீழே போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிடுச்சு. இப்ப நீங்க பாருங்க, சித்துவையும் சிஎம் ஃபேஸா சொல்ல முடியாது, சரண்ஜித் சிங்கையும் சிஎம் ஃபேஸா ரிப்பீட் பண்ண முடியாது. காரணம், தலித் சிஎம் ஃபேஸை ரிப்பீட் பண்றதுல சில சிக்கல்கள் வருங்கிறது பாயிண்ட் வந்து ஹைகமாண்ட்ல கொடுப்பாங்க. பட் அமரேந்தர் சிங்கை திருப்பி உள்ள கொண்டு வர முடியாதா? இல்ல, இதுக்கப்புறம் திருப்பி 20 டேஸ்க்குள்ள திருப்பி இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை செய்வாங்கன்னு எனக்கு தோணல. பட் வாட் ஐ திங்க் இஸ், சரண்ஜித் சன்னி இப்ப என்ன முயற்சி பண்ணுவார்னா, அமரேந்தர் சிங்கும் கட்சியை விட்டு வெளில போயிட்டாரு, சித்துவையும் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம், சோ நம்ம சிஎம் கேண்டிடேட்டா அப்படியே போயிடலாங்கிற ஒரு எண்ணம் சரண்ஜித் சன்னிக்கு வந்த மாதிரிதான் இருக்கு. சரண்ஜித் சன்னி வந்து ரெண்டு பேரையும் தட்டி விட்டுட்டு நம்ம வந்துடலாங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் சரண்ஜித் சன்னிக்கு இருக்கு. சோ இந்த இடத்துல அவர் லாபம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படியே அவர் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் ஆனாலும் கட்சி திருப்பி ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆமா, ஏன்னா வந்து ஜார்ஜ்க்கு அகைன்ஸ்டா வந்து நீங்க வந்து ஒரு வந்து எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் இல்லீங்களா? அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சுட்பிக் சிங் பாதலோட அக்காலிதளும் பிஎஸ்பியும் அலைன்ஸ் வச்சிருக்காங்க. பிஎஸ்பி அவங்க கால்குலேட் பண்றது தலித் தோட்ஸ் நமக்கு கொஞ்சம் வந்தாலும் நம்ம ஜார்ஜ் பிளஸ் தலித் காம்பினேஷன் நம்ம ஜெயிச்சிடலாங்கிற முடிவுல அவங்க இருக்காங்க. இப்ப சரண்ஜித் சன்னி வந்து ஒரு தலித் பேசும் போது தலித் ஓட்டு கண்டிப்பா அவருக்கு அதிகம் போனாலும் ஜாத் போட்டு ஒரே சைட்ல கன்சாலிடேட் ஆகி சுக்வீர் சிங் பாதல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. பிஜேபி எதிர்பார்க்கறதும் பஞ்சாப்ல எப்படியாவது காங்கிரஸ் தோத்தா போதுங்கிறது தான் பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியா டிவைஸ் பண்றாங்க. பிஜேபி அந்த இடத்துல வந்து ஆந்திரால 2019 அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க இல்லையா, நமக்கு பெருசா ஓட் பேங்க் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாம், சந்திரபாபு நாயுடு தோத்து போனா போதும், சோ அதுக்கு நம்ம 1% கீழே போனா கூட போதும்னு சொல்லிட்டு அவங்க 5th பொசிஷனுக்கு போயிட்டாங்க. 0.79% தான் எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய எய்ம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சிருந்த சந்திரபாபு நாயுடு தோக்கணும், அதுக்கு நம்ம எவ்வளவு ஃபெசிலேட் பண்ணுமோ அவ்வளவு ஃபெசிலேட் பண்ணிடுவோங்கிற முடிவுக்கு பிஜேபி வந்தாங்க. இப்பவும் சில பாஜக நிர்வாகிகள் அந்த ஸ்டேட் கேடர்ஸ் அண்ட் ஆபீஸ் பேரர்ஸ் மீடியால பேசும்போது சொல்றேன்னா, வி வில் கான்சென்ட்ரேட் ஆன் இன்கம்பன்ட் சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அவங்க இன்கம்பன்ட் ஒரு 2-3 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நாங்க அந்த சீட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றோம், பேலன்ஸ் சீட்ஸை வந்து பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண போறது இல்லை அப்படிங்கறத அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் தோத்து போனா போதும் அவங்க நினைக்கிறது என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நம்ம ஸ்பிளிட் பண்ணி அது திருப்பி காங்கிரஸுக்கு சாதகமா வந்துடக்கூடாதுங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவங்க கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டு கூட எப்படியாவது காங்கிரஸ் தோக்கடிச்சுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க டிவைஸ் பண்றாங்க. பெரிய அளவு பலம் இல்லாத இடத்துல இதைத்தான் அவங்க செய்ய முடியும். இதுல பிஜேபி வந்து ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் என்ன இருக்கு இங்க பஞ்சாப்ல? ஒரு 6% ஓட்டு கிட்ட அவங்களுக்கு ப்ரூவ்டு ஓட்டு இருக்கு. சரி, 5-7% ஓட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரூவ்டு ஓட்டு இருந்தாலும் அவங்க அலையன்ஸ் இல்லாம எவ்வளவு எடுப்பாங்கிறது எனக்கே ஒரு க்வெஸ்சன் மார்க்கா தான் இருக்கு. சரி, ஓகே. அலையன்ஸ் அலையன்ஸ் வைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கப்புறம் யாரோடய அலையன்ஸ் ஆப்ஷன் ஓபன் இல்ல. எஸ்ஏடி பிஎஸ்பி அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, காங்கிரஸோட அலையன்ஸ் போக முடியாது. சோ பிஜேபி நீட் டு ஸ்டாண்ட் அலோன், நோ அதர். ஓகே, யார் ஃபியூச்சர் பாக்குறீங்க அப்ப பஞ்சாப்ல? பஞ்சாப் ஃபியூச்சர் எனக்கு தெரியிறது வந்து சுக்பீர் சிங் பாதலோட அக்காலிதள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. அக்காலிதள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருந்தது, பிகாஸ் ஜாட்ஸுக்கு வந்து காங்கிரஸ் தான் விவசாய சட்டத்துல கரெக்டா இருக்காங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. சுக்பீர் சிங் பாதல் கேபினெட்ல இருந்து வெளில வந்திருந்தாலும் காங்கிரஸுக்கு தான் அந்த ஃபோக்கஸ் கிடைச்சது. ஸோ திருப்பி அமரேந்தர் சிங் தான் ஜெயிச்சு விடாருங்கிற மாதிரியான எண்ணம் இருந்தது. ஆனா இவங்க பண்ண குழப்பங்கள்னால இது இப்போ சுக்பீர் சிங் பாதலுக்கு ஆதரவா போகுதுங்கிற மாதிரி தெரியுது. பாஜகவும் அதுக்குதான் ஆசைப்படுறாங்க, நம்ம கொஞ்சம் பின்வாங்கிட்டோம்னா கூட சுக்பீர் சிங் பாதலுக்கு அது ஆதரவா வந்துடும் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நான் இதுல ப்ரிடிக்ட் பண்றது வந்து பிஜேபி ஒரு 4-5 அசம்பிளி கான்ஸ்டிடன்சிஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு மத்தபடி பெருசா ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. காங்கிரஸ்ல சிஎம் ப்ரொஜெக்ஷன்ல ஒரு பெரிய இஷ்யூ வந்துடும். சித்து இப்போ மாநில காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணியிருந்தாலும் கூட பிரைமரி மெம்பர்ஷிப்ல இன்னும் அவர் இருக்காரு. சோ டெஃபினட்டா அவர் சிஎம் கேண்டிடேட் வரணுங்கிறதுக்கு இன்னொரு ட்ரை கொடுப்பாரு. யார் சொல்றீங்க? சாரி, சித்து வந்து தலைவர் பதவியில ரிசைன் பண்ணியிருக்காரு தவிர இன்னும் பிரைமரி மெம்பர்ஷிப்ல இருந்து அவர் போல. சோ கண்டிப்பா அவர் சிஎம் கேண்டிடேட் வரதுக்கு இன்னொரு ட்ரை கொடுப்பாரு.
ஒற்றை கொடுப்பாரு. சரண்ஜித் சென்னி இன்கமன் சிஎம் நான் தாங்கிறதுனால என்னையே திருப்பி சிஎம்மா சொல்லுங்கிற ஒரு கோரிக்கை வைப்பாரு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து சிக்கல் போகும். எனக்கு அதுல தோன்ற விஷயம் என்னன்னா வந்து நெக்ஸ்ட் பிசிசி சீஃப் யார் வராங்கிறது தான் இதுக்கப்புறம் போகக்கூடிய கேம் டிசைட் பண்ணும். ஆனா காங்கிரஸ் ஹிஸ்டரியிலேயே த மோஸ்ட் ஷார்டஸ்ட் பிசிசி சீஃப்னா அது நவ்ஜோத் சிங் சித்து தான். இவ்வளவு ஷார்ட் டேர்ம் 72 days யாரும் இருந்தது இல்ல. குறைஞ்சது ஒரு மினிமம் கேரண்டி பீரியட் இருப்பாங்க. 72 days ரொம்ப ரொம்ப குறைவு தான். இப்போ சரண்ஜித் சென்னி அவங்க சிஎம்ஆவே சொன்னாலும் அது காங்கிரஸ்க்கு அவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காதுங்கிறது தான் உண்மை. ஏன் வந்து அதாவது வந்து 2022 மார்ச்ல எலெக்ஷன் இருக்கு, இவர் அப்படியே இருந்திருந்தா நிச்சயமா வந்து ஹி வுட் ஹவ் பீன் தி சிஎம் கேண்டிடேட் இல்லையா? அப்படி இருக்கிற நேரத்தில் எக்ஸாக்ட்லி எனக்கு வந்து அதுதான் வந்து என்னால வந்து யோசிக்க முடியல. ஏன் வந்து அவர் வந்து அப்படின்ற அந்த ஒரு அவர் அசம்பிளையும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தையும் ஒன்னா நினைச்சிட்டாரு போல் இருக்கு. சரி, ஹி வாஸ் வெரி ஹி வாஸ் ஸ்பீடிங் அப் ஈச் ஆஃப் ஹிஸ் ஸ்டெப்ஸ். ஓகே, அதாவது கிரிக்கெட்ல ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவசரப்படுற மாதிரி அரசியலையும் அவசரப்படுறாரு. எண்டிடன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பாலிடிக்ஸ். சோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அமரிந்தர் சிங்க்கு 8 years ஆக போகுது. இவரால கண்டிப்பா அமரிந்தர் சிங்கை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு நானும் ஒரு ஜாட் ஃபேஸ் தான், எனக்கு நான் ஜாட்ஸோடைய ஒரு ஆதரவும் இருக்குன்னு சொல்லி அவரே சிஎம் ஃபேஸா வந்திருக்கலாம். தேவையில்லாம அவசரப்பட்டு பிசிசி சீஃப் விஷயத்திலயும் அவசரப்பட்டாரு, பட் ஜெயிச்சிட்டாரு. சோ அதுக்கப்புறம் அவர் பொறுமையா இருந்திருக்கணும். பொறுமையா இல்லாம திருப்பி அவசரப்பட்டு இன்னைக்கு காங்கிரஸையே அவர் புல் டவுன் பண்ணிட்டாருங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு டிவி பிரசன்டர், ஒரு கிரிக்கெட்டர், அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஃபேஸ் அதெல்லாம் இருக்கு, பட் பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி வெரி லெஸ். பொறுமை இல்லை அப்படின்னு நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதாவது வந்து வெர்ச்சு, அந்த அந்த வெர்ச்சு இல்லை அவருக்கு, அவ்வளவுதான். இந்த பேஷன்ஸ் அந்த அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து சித்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி தான் வந்து இருக்கு. கண்டிப்பா பஞ்சாபோட விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் வீழ்ச்சி அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியே நீங்க சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், மார்ச் 2022 நமக்கு தெரியும். பட் மேபி இன்னும் வந்து அதாவது வந்து களங்கள் மாறலாம், திங்ஸ் கேன் சேஞ்ச். அதுக்கு வந்து நெக்ஸ்ட் பிசிசி சீஃப் யாருங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். பட் இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் இந்த இங்க இருந்து நம்ம வந்து ஃபியூச்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னொரு வீடியோல நிச்சயமா சந்திக்கிறேன் ரிஷி. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.